வணக்கம். ஐசோமெட்ரிக் வியூ வரைதல் இந்த டியூட்டோரியலில் மேலும் ஒரு அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இந்த ப்ராப்ளம் ஒரு அட்வான்ஸ் ப்ராப்ளம், இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ட்ராயிங்கில் கொடுக்க மாட்டாங்க. ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் ஒரு சில டீட்டெயில் மிஸ் ஆகும், அந்த டீட்டெயில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்களே வரைஞ்சி கண்டுபிடிக்கணும் சில டைமென்ஷன்ஸ். அந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் ட்ராயிங் வரையும் போது கேர்ஃபுல்லாக வரையணும். அதுக்கான மெத்தட் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டியூட்டோரியலில் நீங்கள் மெயினாக இன்னொரு விஷயம் கற்றுக்க போகிறீங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் கர்வ். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் கர்வ் வந்து எப்படி பயன்படுத்தலாம் ஒரு ட்ராயிங்கில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஃப்ளெக்சிபிள் கர்வ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு கர்வை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணணும். ரிப்பீட்டடாக வரைய வேண்டிய கர்வெலாம் நீங்கள் ஒரு ஒரு முறையும் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணி வரையதால் அதை வந்து ஈஸியாக இமிட்டேட் பண்ணுறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் கர்வை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போகலாம். ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக உங்களுடைய ஐசோமெட்ரிக் வியூ இப்படி தான் இருக்கும். நம்ம நேராக ஒர்க் பெஞ்சில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க் பெஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல நம்ம இந்த ட்ராயிங் வரையிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூ அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இங்கே இருக்குது. அது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுங்கிறது நம்ம டாப் வியூவில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாப் வியூவில் பார்க்கும்போது இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கட் இருக்குது, ரெக்டாங்குலர் கட். ஸோ இங்கே ஆக்சிஸ் இருக்குது, ஆக்சிஸ் பார்த்தோன்னா நம்ம இங்கே ஒரு ஹோல் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹோல் இருக்கிறதா தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டட் லைன் இருக்குது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே இன்னொரு இன்னர் சர்க்கிள். ஸோ இது மாதிரி ட்ராயிங் முதல்ல நம்ம கிளியராக ரீட் பண்ண தெரியணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐசோமெட்ரிக் வியூவே வர முடியும். அடுத்தது இந்த ட்ராயிங்கோட டோட்டல் லென்த்து, விட்த்து, ஹைட்டு மூணுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, 150 mm லென்த்துன்றது கொடுத்துருக்காங்க, மார்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட அகலம், அது பெரும்பாலும் நம்ம வந்து டாப் வியூவில் எடுத்துக்கலாம். ஸோ அகலம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது. ஆனால் இந்த போர்ஷனை விட இந்த போர்ஷன் வந்து டயாமீட்டர் பெருசாக இருக்குது. ஸோ அங்கே எவ்வளோ டேமேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ அந்த 75 தான் நம்ம வந்து அகலமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹைட் வந்து 45 mm. ஸோ அது கிளியராக இங்கே ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. ஸோ எப்போவுமே ஹைட் வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ டைமை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன் நான். இந்த பாக்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 150 mm, அகலம் வந்து ஒரு 75 mm, ஒயரை வந்து ஒரு 45 mm. குறிப்பாக நீங்கள் வந்து இன்னொன்று கவனிக்கணும், இந்த ட்ராயிங் கீழே வந்து ஸ்கேல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா 2:1. ஏன் 2:1 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினலாக இந்த ப்ராப்ளம் வரையும் போது இந்த டைமென்ஷனுக்கே ஸ்ட்ரைட்டாக வரையலாம். பட் இங்கே நான் வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பும்பொழுது கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்பியரன்ஸ் அப்படின்றதுக்காக எல்லா சைஸும் நான் வந்து டபுள் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் பண்ணியிருக்கிறதால ஸ்கேல் வந்து 2:1 அப்படின்னு எழுதியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் ஒரிஜினல் டைமென்ஷனே நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் இப்போ நம்ம என்னென்னலாம் ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம வந்து இந்த ட்ராயிங்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிமெட்ரிக்கலான ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். என்ன சிமெட்ரிக்கலான ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாக்சிஸ்லேயும் சிமெட்ரி இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் சிமெட்ரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சு போகிறாங்க, வச்சுட்டோம்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே டீட்டெயில் இருக்குது. அது மாதிரி இந்த லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி டீட்டெயில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்ளத்தை வந்து சிமெட்ரி வந்து ரெண்டு ஆக்சிஸ்லுமே இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வரைஞ்ச உடனே இந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து சென்டர் கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸோட அகலத்துலேயும் நான் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பாக்ஸோட நீளத்துலேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணனாக்கா உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், மிஸ்டேக் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே சிமெட்ரி இருக்கான்னு பார்க்கணும். அட்வான்ஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும், எடுத்து தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் வியூ இங்கே இருக்க டீட்டெயில் வந்து நம்ம இங்கே காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணுறதுக்கு நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த 20 mm மார்க் பண்ண போகிறேன். இந்த 20 mm மார்க் பண்ணுறேன். சென்டரில் இந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 mm, இந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 mm. எல்லாத்துக்குமே நான் காம்பஸ் யூஸ் பண்ணிடுறேன். காம்பஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எரர் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைச்சலாகிடும். எப்பவுமே அட்வான்ஸ் டிராயிங்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் காம்பஸ்லேயே டைரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துங்க. எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ டைமென்ஷன் வந்து நம்ம ரெண்டு சைடு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு சைட்லேயும் இந்த பக்கத்துலையும் மார்க் பண்ணிடுறோம். அதே மாதிரி நீங்கள் கீழே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே வேல்யூ வந்து நம்ம இங்கேயும் மார்க் பண்ணலாம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஒரு 30 mm இருக்குது பாருங்கள். இதே 30 mm டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும். ஸோ அந்த 30 mm நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து காம்பஸில் எடுத்துருவோம். எடுத்துருவோம்னாக்கா உங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக போகும். ஸோ நம்ம 30 mm எடுத்துக்கிட்டோம். காம்பஸில் எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ மார்க் பண்ணுறோம். ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் எல்லா சைட்லையும் மார்க் பண்ணி ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் வரும். பாட்டமில் கூட அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 mm இருக்குது. 50 mm என்ன அர்த்தம்? சென்டர்லேருந்து இந்த பக்கம் 25, அந்த பக்கம் 25 அர்த்தம். ஸோ அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டோம்னா ஒரு மேஜர் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படின்னு நான் காம்பஸில் எடுத்துக்கிறேன் அந்த வேல்யூவை. ஸோ ஒரு சைடில் 25 மார்க் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நம்ம அது மாதிரி டிராயிங் வரைஞ்சோன்னா உங்கள் டிராயிங் வந்து எந்த விதமான ஜாமெட்ரிக்கல் எரரும் வராமல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் டிராயிங் ஒரு ஓரமாக ஒதுங்கிற மாதிரி ஆகிடும். அந்த பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி டிராயிங் வந்து நம்ம நிறைய தேவையில்லாத நிறையா வரைஞ்சிட்டோம்னா குழப்பம் மேலும் மேலும் அதிகமாகும். அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாகவே எங்கே வரையணுமோ அந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 15 mm ஹைட்டுக்கு ஒரு ஸ்லாப் இருக்குது. அதனோட டீட்டெயில் தான் மேலேயும் மார்க் பண்ணியிருக்கோம், அதே டீட்டெயில் தான் கீழே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே இந்த டீட்டெயில் எல்லாம் காப்பி பண்ணி கீழே கொண்டு வரதுக்கு பதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த லெவல்லே ஒர்க் பண்ணிடலாம். அதே நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ கொடுத்துட்றேன். ஸோ இந்த 15 mm ஹைட்டை மார்க் பண்ணுறோம். அது நம்ம காம்பஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 15 mm எடுத்து காம்பஸில் எடுத்து அந்த ஹைட்டையும் மார்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தேவையில்லாத லைன் நம்ம நிறைய வரைய தேவை இல்லை. கரெக்டாக என்ன லைன்ஸ் வேணுமோ அதை மட்டும் வரைஞ்சிடலாம் டிராயிங். இப்போ பாருங்கள், இந்த லைன் நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்சிப்போம். இப்போ நான் ஸ்கேலோட பாட்டம் சைடில் தான் உங்களுக்கு வரேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைடில் பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கிளாரிட்டி தெரியணும், கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் என்ன பண்ணுறேன், ஸ்கேலுக்கு அடியில் லைன் போட்டுட்ருக்கேன் நான். நார்மலாக நம்ம ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி வச்சோன்னா
கேக்கு மேலே இங்கே தான் லைன் போடுறோம், பட் இங்கே நான் பாட்டமில் லைன் போடுறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் தான் அப்சர்வர், நீங்கள் கிளியராக பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைனை நான் கீழே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து லைன்ஸ் போட்டுருக்கோம். போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாட்டமில் ஒரு ஸ்லாப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாபுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிராஃப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிராஃப்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் டிராயிங் வரையும்போது உங்கள் மெரி டிராஃப்டர் யூஸ் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மெரி டிராஃப்டர் யூஸ் பண்ணால் தான் நிறையா நீங்கள் ஸ்பீடாக பண்ண முடியும். ஸோ மெரி டிராஃப்டரோட ஸ்கேல் இந்த பக்கம் நான் ஓரியன்ட் பண்ணிட்டேன், ஐசோமெட்ரிக் எக்ஸ் டைரக்ஷனில். இப்போ இந்த மார்க்கிங் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அந்த மார்க்கிங் வழியாகவே லைனை போகும். இது மாதிரி போனால் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகிடும். ஸ்பீடு தான் முக்கியம் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரையும்போது. ஸோ இதில் வந்து பாட்டம்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நான் லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே பாட்டம் ரெஃபரன்ஸு மறுபடியும் என்ன ஒரு இந்த லைன்ஸ்லாம் போட்டுப்போம். இப்போ வந்து இந்த ஓரியன்டேஷன் மாற்றிட்டு கீழே மார்க் பண்ணல 50 நம்ம அந்த ஹைட்டில் அந்த ரெஃபரன்ஸில் வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் வந்து வெர்டிக்கல் இந்த ஐசோமெட்ரிக் இசட் ஆக்சிஸ் இருக்குல்ல, அது பேரலல், இங்கே பேரலல் வச்சு செட் பண்ணிக்கோ. பண்ணிட்டு இங்கே ஒரு லைன் போடுங்க. ஸோ நம்ம ஏதோ லைன் போட்டுகிட்டே இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. கண்டினியூஸாக லைன் போட்டுகிட்டே இருக்கேன், என்னத்துக்கு போடுறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டோட ஃபைனல் ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த கிளாரிட்டி என்னோடய மைண்டில் இருக்கிறதால நான் பாட்டுக்கு லைன் போட்டே போகிறேன். ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கும் வரணும், வந்ததுனால தான் நீங்கள் வந்து ட்ராயிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ நம்ம இன்னும் ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் அந்த மாதிரி லைன் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 mm இந்த பக்கம் நான் ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனுக்கு நேராக என்ன பண்ணணும், ஒரு வெர்டிகல் லைன் ஒன்று போட்டுப்போம். 30 mm மார்க்கிங் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. பண்ணிவிட்டு அதே லைனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம், ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம உள்ளே கொண்டு போகலாம். அதை மேலே திருப்பேன், திருப்பிட்டு ஐசோமெட்ரிக் எக்ஸாக்சிஸ் பேரலாக வச்சுன்னு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுனா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து ஒரு 15, இது வந்து ஒரு 20, இது ஒரு 15. ஸோ அதான் கிடச்சிருக்கு, இது ஒரு 15, இங்கே நடுவில் உள்ள கேப் 20, இது ஒரு 15. இது எவ்வளோ லென்த்துக்கு இந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 mm இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, அது 30 mm தான் எதுவும் இருக்கும். இப்போ அந்த 30 mm நம்ம மார்க் பண்ணிட்டோம், அந்த பவுண்ட்ரி இங்கே இருக்குது. ஸோ இந்த லைன் எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த எண்டுக்கும் கொண்டு போயிடலாம். உங்களோட ட்ராயிங்கோட அதர் எண்டுக்கும் கொண்டு போயிடலாம். கொண்டு போய்ட்டு இதே ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் அங்கேயும் நீங்கள் வரைஞ்சிடலாம் அப்படின்னு பார்ப்போம். அட்வான்ஸ் ட்ராயிங்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்ம பேசிக்ஸ் எல்லாத்துமே தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனோட ரெஃபரன்ஸ் தான் இங்கே கொண்டு போகிறோம். நேரம் அதே ரெஃபரன்ஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டுலேருந்து 30 mm மார்க் பண்ணணும். நம்ம 30 mm மார்க் பண்ணி மறுபடியும் கொண்டு போகிறோம். டாப்பில் இருக்கு இல்லையா அந்த லைன்,
ஸோ ஸோ இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்டில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதே பாயிண்ட் நம்ம தான் செஞ்சுருக்கோம். அந்த எண்டு கொண்டு போயிருக்கோம் கரெக்டாக பேஸ் ரெஃபரன்ஸ்லேருந்து லைனில் கொண்டு போயிட்டு இங்கே மீட் பண்ண வச்சோம். இங்கே லைன் மேலே போனதுக்கப்புறம் இங்கே கட் ஆகுது. அந்த பாயிண்ட்லேருந்து உள்ளே எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 30 mm வரணும். ஒன்றும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இங்கே காம்பஸ் வச்சு நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் காம்பஸ் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா ஷார்ட்கட் மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா டிராயிங் வந்து ஃபாஸ்ட்டாக வர முடியும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ரைட் சைடில் நகர்த்தி கொண்டு போகணும். ஜஸ்ட் ஒரு ஹரிசான்டல் லைன் ஒன்று வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டோன்னா ரைட் சைடில் போயிடாது. ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டு இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமென்ஷன் நம்ம இங்கேருந்து கூட எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 mm. இது அந்த 15 mm ஃபஸ்ட் நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 20 mm. அந்த 20 mm கேப்பை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 mm. அந்த 15 mm இப்போ மார்க் பண்ணலாம். ஸோ அப்படி மார்க் பண்ணிட்டோம்னா எப்படி இங்கே உங்களுக்கு ஒரு பீம் போகுது, அது மாதிரி இங்கே ஒரு பீம் போகுது, அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு பீம், இது ஒரு பீம். ஸோ இப்போ அந்த லைன்ஸ்லாம் வரைஞ்சிடலாம்னா வரையிறதுக்கு அந்த ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் தான் நம்ம திருப்பிக்கிறோம். ஸ்கேல் வந்து ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ்க்கு பேரலா திருப்பி வச்சு திருப்பிட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது ஒரு பாக்கெட் ஃபீச்சர், இந்த பக்கம் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்கெட் ஃபீச்சர் இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ரெக்டாங்குலர் பாக்கெட் ஃபீச்சர் இருக்குது. அதெல்லாம் நம்ம அங்கே கொண்டு வரோம். அதுக்காக தான் அந்த லைன்ஸ்லாம் வரையிறப்போம். ஸோ பாக்கெட் ஃபீச்சர் இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்ஷன் தான், இது ஒரு பீம் இது, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாக்கெட், அப்புறம் இது ஒரு பீம் இது. ஸோ நம்ம ஃபார் த டைம் பீங் நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இப்போ மேலே மறுபடியும் டாப் சர்ஃபேஸுக்கு வந்துடும். அந்த டாப் சர்ஃபேஸில் நம்ம ஒரு சில ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அது என்னென்னு பார்ப்போம்.